இந்த வீடியோல நீங்க பார்க்க போற திரைப்படம் ரிவெஞ்ச் எ லவ் ஸ்டோரி. 2010 வெளியான ஒரு சைனீஸ் படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு தான் போவீங்க. படத்துல ஹீரோ ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு எதனா ஒண்ணுன்னா உயிரை கூட கொடுப்பாரு, அந்த அளவுக்கான காதல். அப்போ ஒரு நாள் நைட்டு எதிர்பாராத விதமா அதிகாரத்துல இருக்கிற ஒரு மூணு பேர் சேர்ந்துகிட்டு ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவரோட காதலிய கற்பழிச்சு அந்த பழிய தூக்கி ஹீரோ மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த ஹீரோ அவங்களை எப்படி பழி வாங்கினாருன்னு வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட காட்டியிருப்பாங்க. சோ ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு இதே மாதிரி வித்தியாசமான படங்கள் தொடர்ந்து வேணும்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நீங்க இப்பதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்ப வாங்க அழகான காதல் கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கிராசரிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எதையோ பார்த்து ஷாக்ல நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து எங்கமா இருக்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்ப ஒரு மொட்டத்துல அவர் பின்னாடி வந்து நின்னுகிட்டு அவரை துடிக்க துடிக்க கழுத்த நெரிச்சே மனசார கொலை பண்றான். இந்த மொட்டை தான் படத்தோட ஹீரோ. அப்படியே கட் பண்ணா போலீஸ் போர்ஸ் ஒரு பிரிட்ஜ் கடையில இருக்க ஆத்துல இருந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கிட்டு போரன்சிக் லேபுக்கு போறாங்க. அப்ப அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க எஸ்ஐ இருக்காருல, அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவங்க கூட ஒர்க் பண்ற ரெண்டு கான்ஸ்டபிள வர சொல்லுங்கன்னு ஏட்டையா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஏட்டையாவும் இல்ல சார், அவங்க பர்சனல் ஒர்க்ல போனை எடுக்கவே மாட்டறாங்க, நானும் ரெண்டு நாளா கால் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு சிசர் எடுத்துட்டு வந்து கட் பண்றாங்க. அந்த பேக்ல ரத்தம் கலந்த தண்ணி இருக்கு, கூடவே அதுல ஒரு 7 குழந்தையோட பாடி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க தேடிக்கிட்டு இருந்த கான்ஸ்டபிள் ஒருத்தரோட ஐடி கார்டு அதுல இருக்கு. உடனே போலீஸ் போர்ஸ் கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. உள்ள அவரோட மனைவி வயிறு கிழிஞ்ச நிலையில இறந்து போயிருக்காங்க. அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்ல அந்த கொலைய பத்தி பரபரப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு பெரியவர் பிரெக்னண்டா இருக்கிற அவரோட பொண்ணை செக்அப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம்னு போறாரு. அப்போ அந்த பொண்ணு எதையோ பார்த்து ஷாக்ல உக்காந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பெரியவரோட கண்ணு முன்னாடியே அவர் பொண்ணை கொன்னுட்டு அவரை பாத்ரூம்ல அடிச்சு போட்டுட்டு உக்காந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த பெரியவர் ஏட்டையாக்கு கால் பண்ணிட்டு பேச முடியாம உக்காந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த எஸ்ஐ இருக்காருல, அவர் தேடிக்கிட்டு இருந்த ரெண்டாவது கான்ஸ்டபிள் இவர்தான். சோ ஹீரோ பெரியவர்கிட்ட வந்து அவர் போனை புடுங்கி ஆஃப் பண்ணிட்டு அவரை தூக்கி பாத் டப்ல போட்டு சுடுதண்ணிய ஆன் பண்ணிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் போர்ஸோட அந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு எதுவும் பண்ண முடியாம நின்னுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் பிரேக்கிங் நியூஸ்ல போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரே நாள்ல 2 கொலை நடந்திருக்கு, யாரோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணிருப்பான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அவன் ஒரு சீரியல் கில்லரா இருந்தா அடுத்து யார கொலை பண்ணுவான், பொறுத்து இருந்து பாக்கலாம் அப்படின்னு நியூஸ்ல ஒண்ணு கிடக்கா ஒன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடுப்பான போலீஸும் எல்லா செக் போஸ்டையும் பிளாக் பண்ணுங்க, யாரும் உள்ளயும் வரக்கூடாது வெளியும் போகக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 கொலையை பண்ணிட்டு நம்ம ஹீரோ பஸ்ல திருட்டு முழி முழிச்சுக்கிட்டே தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அவர் போயிட்டு இருந்த பஸ் கரெக்டா செக் போஸ்டுக்கு போக உடனே எஸ்ஐ கார்ல இருந்து வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ அவங்களுக்கு தெரியாம இறங்கி ஓட பாக்குறாரு. எஸ்ஐயும் ஹீரோ ஓடுறத பாத்துட்டு அவரை துரத்திக்கிட்டு போய் ஒரு வாழைத்தோப்புல ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கஸ்டடியில வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள ஹீரோ கொன்னாருல, அவரோட பாடியை என்ன பண்ணனு கேட்டு ஹீரோவோட காதுல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்தி கேக்குறாங்க. அப்பவும் ஹீரோ சொல்ல மாட்டறாரு. அப்ப அங்க இருந்த கூரான ஊக் மாதிரி இருக்கிற மெட்டலை டேபிள்ல கொட்டி விட்டு அது மேல ஹீரோ முகத்தை அழுத்தி ரத்தம் வர வரைக்கும் அடிச்சு கேக்குறாங்க. அப்பவும் ஹீரோ வாயை திறக்கவே மாட்டறாரு. இப்ப ஒரு கட்டத்துல கோவத்தோட உச்சிக்கே போன ஆபீசர் கன் எடுத்து ஹீரோ கண்ணுல வச்சு கேக்குறாரு. ஆனா ஹீரோவோட கண்ணுல ஒரு சொட்டு பயம் கூட தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க ஒரு பக்கம் பிரெக்னண்டா இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவ ஹீரோ பண்ண 2 கொலைகளை பத்தியும் நியூஸ்ல பாத்துட்டு வருத்தப்பட்டு உக்காந்துகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இவதான் நம்ம ஹீரோவோட காதலி. இவளுக்காக தான் ஹீரோ அந்த கொலைகளை பண்ணாரு. நியூஸ்லயும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் இப்போதைக்கு 23 வயசுல இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கும் நடந்த 2 கொலைகளுக்கும் தொடர்பு இருக்கும்னு அவன் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சிருக்காங்க. உண்மையாவே அந்த பையன் தான் கொலைய பண்ணானா இல்ல போலீஸ் அவன் மேல இந்த கேஸ ஜோடிக்க பாக்குறாங்களான்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும்னு சொல்லி நியூஸ முடிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பொறுமையா நடந்து போய் அவங்களும் ஹீரோ ஒன்னா இருக்கிற ஒரு போட்டோவை எரிச்சிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க, என்ன ஒருத்தன் கொல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு கத்தி எடுத்துட்டு போய் அவளோட வயித்தை அவளே கிழிச்சு உள்ள இருந்த குழந்தைய வெளியே எடுத்து கொன்னுட்டு
அந்த கத்தியை அங்கிருந்த டிரைனேஜ் பைப்ல போட்டுடுறா. இந்த பொண்ணு எதுக்கு இப்படி அந்த குழந்தைய அநியாயமா கொண்டா, அந்த குழந்தை யாருடையது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். நம்ம ஹீரோ ஸ்கூல் தெருவில் இருக்கிற ஒரு பண்ணு கடையில வேலை செய்யற ஒரு சாதாரணமான பையன் தான். அவருக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அப்போதான் ஸ்கூலுக்கு போற ஹீரோயினை நம்ம ஹீரோ முதல் முதல்ல பாக்குறாரு. அவங்க பாட்டி தான் டெய்லியும் ஹீரோயினை ஸ்கூலுக்கு கூட்டிக்கிட்டு போய் விடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா கிடையாது. அப்போ ஒரு நாள் பண்ணு வாங்கலாம்னு பாட்டி ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஹீரோ கடைக்கு வராங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஸ்பெஷலா மேக் பண்ண சிக்கன் பண்ண கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அந்த பாட்டிக்கு ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காது. டே மொட்டை, என்ன என்னோட பேத்திய அப்படி பாக்குற அப்படின்னு திட்டிக்கிட்டே கூட்டிக்கிட்டு போறாங்க. போகும்போது ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கை விட்டு போறா. ஹீரோவும் டெய்லியும் டெலிவரி பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை பார்க்கலாம்னு ஸ்கூலுக்கு போய் மணிக்கணக்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஹீரோயினோட பாட்டி அவங்களை தேடிக்கிட்டு ஹீரோவோட கடைக்கு வராங்க. உடனே ஹீரோ என்னாச்சுன்னு பாட்டி கிட்ட கேட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டு மலை பகுதிக்கு போய் பாக்குறாரு. அங்க ஹீரோயின் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அவரோட ஜாக்கெட்டை கொடுத்து ஹீரோயினை போட்டுக்க சொல்லி சைக்கிள்ல கூட்டிக்கிட்டு வந்து பாட்டி கிட்ட விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. பாட்டியும் டேய் திருட்டு பயலே, என் பேத்திய எங்கடா கூட்டிக்கிட்டு போன அப்படின்னு திட்டிட்டே ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் பாட்டி அவரை திட்டாதீங்க, நான் இன்னைக்கு மலை மேல போனனா வழி தெரியாம அங்கேயே மாட்டிக்கிட்டேன், இவர் தான் என்ன கூட்டிக்கிட்டு வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் பேசிட்டு போறத ஹீரோ ஒரு ஓரமா நின்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் பாட்டி ஹீரோ ஜாக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, டேய் மொட்டை துணியை துவைச்சியே போட மாட்டியா, இந்த நாத்த நாறுது, இது போறதுக்கு நான் எத்தனை வாட்டி துவைச்சேன் தெரியுமா அப்படின்னு திட்டிட்டு கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோ கடையில ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வரல, அவங்க பாட்டியும் வரல. ஆனா ஹீரோயினுக்காக வச்ச பண்ணு அப்படியே இருக்கு. சோ ஹீரோவே அந்த பண்ணை நைட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க. அங்கேயும் ஹீரோயின் இல்ல. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வந்து ஒரு காஃபின் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோயினையும் இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப ஒரு ரெண்டு ஆன்டிஸ் வந்து ஹீரோ கடையில இருக்கிற தாத்தா கிட்ட, அந்த பைத்தியக்கார பொண்ணு இருக்காளே அவளோட பாட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டு இருக்காங்க, அது தெரியாம பாவம் அந்த பொண்ணு அவங்க கூடயே இருந்திருக்கா, அந்த பொண்ணும் என்ன பண்ணுவா, அதனாலதான் அவளை ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க, இனிமேல் அவ அங்க நிம்மதியா இருப்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஹீரோயினை ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிக்கிட்டு போய் அவளை ஒரு ரூம்ல விட்டுட்டு, இங்க பாருமா பாப்பா இனிமேல் நீங்க தான் இருக்கணும், உங்க பாட்டியோட இறுதி சடங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த இடம் சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு நைட் ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் அங்கிருந்த யாருக்குமே தெரியாம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு பழைய கைவிடப்பட்ட ஒரு பார்க்குக்கு போய் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி ஞாபகம் வந்து அங்கிருந்த மரங்களை பார்த்து, பாட்டி நீங்க பயப்படாதீங்க, எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு, நான் இனிமேல் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் இறந்து போன பாட்டி கிட்ட பேசிட்டு அங்கிருந்த ரங்கராட்டினத்துல கொஞ்ச நேரம் படுத்து நட்சத்திரங்களை எண்ணிட்டு ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீட்டை போலீஸ் பூட்டி சீல் வச்சிருக்காங்க. அப்போ எதிர் வீட்டுல இருக்கிற லில்லின்ற ஒரு ப்ராஸ்டிடியூட் லேடி இவங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஹீரோயினை குளிக்க சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்த ஒரு செக்ஸ் மேகசீனை பாத்துக்கிட்டு இருக்காரு. உள்ள ஹீரோயின் குளிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோவும் எட்டி பார்த்தா அவங்க நிர்வாணமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ வெக்கப்பட்டு, நீ இங்கே இருமா, நான் போய் உனக்கு சிக்கன் பன் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நடுராத்திரி கடைக்கு போய் வேக வேகமா பண்ண சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குடிகார பையன் அவர் கடைக்கு தள்ளாடிக்கிட்டே வந்து, டே தம்பி ஒரு பீர் குடுறா அப்படின்னு வாங்கிக்கிட்டு மீதி சில்லற கூட வாங்காம நேரா அந்த ப்ராஸ்டிடியூட் லேடி இருக்காங்களே லில்லி அவங்களோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். ஹீரோயினும் அப்பதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உக்காந்துகிட்டு இருக்காங்க. சோ கதவை தட்டின உடனே ஹீரோ தான் வந்திருப்பாரு போல அப்படின்னு இவங்களும் போய் கதவை துறக்க, அந்த குடிகார பையன் உள்ள வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, நீ யாருமா புதுசா இருக்க, லில்லியோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி $200 பணத்தை கொடுத்து ஹீரோயின் கிட்ட அவங்க விருப்பமே இல்லாம தப்பா நடந்துக்க பாக்குறான். அப்ப ஹீரோ அவர் கடையில இருந்தே அந்த ரூம்ல ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்து வீட்டுக்குள்ள போய் அந்த குடிகாரனோட முகத்தை பெட்ஷீட்ல மூடி நல்லா ஊமா குத்தா குத்திட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போயிட்டு எஸ்ஐ கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. எஸ்ஐயும் ஹீரோவை கொஞ்சம் வெளியே அனுப்பி, நீ போய் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு நான் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி அனுப்புறாங்க. உள்ள எஸ்ஐயும் ஒரு கிழட்டு கான்ஸ்டபிளும் சேர்ந்துகிட்டு நடந்ததை மாறாம அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேவலமா நடந்துக்கிறாங்க. ஹீரோயினும் தயங்கி தயங்கி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி வெளியே ஈரவும் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குடிகார பையன் தான் வந்திருக்கான். அவன் உள்ள வந்து அவனோட கண்ணை கபோர்டில் வச்சுட்டு கண்ணாடி டோர் வழியா ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்றத பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரே இவரு தான். அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு இவளை ஏன்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவளே ஒரு ப்ராஸ்டிடியூட்டு, இவ என்னவோ நல்ல பொண்ணு மாதிரி ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா, நான் அவளுக்கு $200 கொடுத்துதான் கூப்பிட்டேன், அதுக்கே அவ சீன் போடுறா, இப்ப கூட பிரச்சனை இல்ல $500 கொடுக்கறேன், இவளை பண்ணாதான் என் மனசு ஆறும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரும் திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, டேய் வேணும்னா நீங்களும் வந்து பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேஷன் கூட பாக்காம தப்பு பண்ண போறானுங்க. ஆனா எஸ்ஐ இருக்காருல, அவருக்கு மட்டும் இவங்க பண்றது சுத்தமா பிடிக்கல. இப்படி இருக்கும்போது ஹீரோ அங்கிருந்து ஒரு குரூப் போட்டோவை பாத்துடுறாரு. அதுல அந்த குடிகார பையனும் இருக்கான். உடனே ஹீரோ நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போய் ஹீரோயினை காப்பாத்தலாம்னு ஓடுறாரு. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஹீரோவை அடிச்சு அங்கிருந்து கண்ணாடி டோர் வழியா ஹீரோயின் கூட தப்பு பண்றத பாக்குற மாதிரி அவரை கட்டி தொங்க விட்டு ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோயினை கற்பழிச்சிட்டு போறானுங்க. ஹீரோவும் எதுவும் பண்ண முடியாம நிருகதியா தொங்கிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஆபீஸ்ல வந்து உக்காந்துகிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அதுல ஹீரோயின் போட்டோவை போட்டு இந்த பொண்ணு காணாம போயிட்டா, இவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த எஸ்ஐக்கு ஒரே ஷாக். அவ ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஓடி வந்த பொண்ணுன்னு ஃபேக்ஸ் வந்திருக்குங்க. இவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வருத்தமா சொல்றாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர், அட இதுல என்னப்பா இருக்கு, அவளே ஒரு அனாத பொண்ணு தானே, அவ சொல்றத யாரு நம்ப போறாங்க, அந்த பையன் மேலயும் இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் போட்டு விட்டு ஜெயிலுக்கு அனுப்புங்க, என் மேலேயே கை வைக்கிறான் ராஸ்கல், அதுக்கப்புறம் நம்மள யாரு கேட்க போறா, இங்க பாருப்பா இதை மட்டும் நீ எனக்கு பண்ணி கொடு, நானே கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறேன், அதுக்கப்புறம் நீ தானே என் இடத்துல வரப்போற, பார்த்து நடந்துக்குப்பா அப்படின்னு சொல்லி பதவி ஆசையை காட்ட அந்த எஸ்ஐயும் ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா நடந்த விஷயத்த நீ வெளியே சொன்னினா உன் ஹீரோக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லா ஆபீசர்ஸும் சேர்ந்து ஹியூமன் ரைட்ஸ்ல போய் ஹீரோ தான் அந்த பொண்ணை ஆர்ஃபனேஜ்ல இருந்து கடத்திக்கிட்டு வந்து ரேப் பண்ண முயற்சி பண்ணாருன்ற மாதிரி ஒரு பொய்யான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பொய் சொல்ல, ஜட்ஜும் அதை பார்த்துட்டு ஹீரோக்கு 6 சென்டென்ஸ் கொடுத்து பிரிசனுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் 6 அந்த ஜெயில செய்யாத தப்புக்கு நரக வேதனை அனுபவிச்சுட்டு வெளியே வராரு. ஹீரோயின் பிரெக்னண்டா வந்து அவர் முன்னாடி நிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால அவர் மனைவிக்கு நடந்த கொடுமையை மறக்கவே முடியல. சோ அதுக்காக தான் இப்போ அவரு 2 கான்ஸ்டபிளோட ஃபேமிலியாவையும் கருவறுத்திருக்காரு. இனிமேல் அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்க வேண்டிய வேலைதான் இருக்கு. அது எப்படி பண்றாருன்னு பாப்போம். அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல அவரோட இன்வெஸ்டிகேஷனை காட்டுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் பெரிய போலீஸ் வந்து ஹீரோவை டார்ச்சர் பண்றத பார்த்துட்டு, யோ எஸ்ஐ இவனையா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, அங்கே இன்னொரு பொண்ணோட வயிற்றையும் அவனை கிழிச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ என்னடானா இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட எஸ்ஐயும், சார் இவனை எனக்கு நல்லா தெரியும், 100% இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சொல்ல, யோ சும்மா எதனா சொல்லிக்கிட்டு இருக்காத, இப்போ உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம், இந்த நேரத்தில் எதனா பண்ணி மாட்டிக்காத, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீயும் உன் டீமும் சேர்ந்துகிட்டு ஒரு 2 லீவ் போட்டு போய் ஜாலியா இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா பெரிய போலீஸ்க்கு என்னன்னா ஹீரோக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு பண்ண அநியாயத்தை பத்தி தெரியாது. சோ கூட வந்து ஏடிஐ என்ன சொல்றாரு, சார் நாம வேணா அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல, டேய் அப்படிதான் எங்கனா போய் சொல்லி தொலைய போற, அப்புறம் எல்லாரையும் தூக்கி கொத்தா உள்ள வச்சிருவானுங்க, நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, 6 முன்னாடி நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்களே அது இப்ப திரும்பவும் நம்ம தலையே சுத்திக்கிட்டு இருக்கு, அவன் தான் வந்து நம்ம ஆளுங்க 2 போட்டு தள்ளியிருக்கான், நீங்க கொஞ்சம் கிளம்பி நம்ம இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ என்ன பண்றாரு, யார் அந்த 3வது விக்டிம்னு பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இங்க அந்த பெரிய போலீஸ் இருக்காருல, அவரு ஹீரோ கிட்ட வந்து உண்மையை சொல்ல சொல்லி கேக்குறாரு. ஆனா ஹீரோ அதுக்கு, சார் ஆல்ரெடி உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என் மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க, இப்ப இதுலயும் என்ன மாட்டி விட பாக்குறானுங்கன்னு சொல்ல, அதை கேட்டு அவரு ஹீரோவை அனுப்பிடுறாரு. அப்புறம் ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரோட மனைவிய அங்கிருந்து கூட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல தப்பிச்சு போக பாக்குறாரு. அதுக்குள்ளே எஸ்ஐ வந்து ஹீரோவை பார்த்துட்டு பின்னாடியே கார்ல சேஸ் பண்ணிக்கிட்டு போறாரு. அப்போ ஒரு பெட்ரோல் பம்பாண்ட அந்த ஏட்டையா வந்து ஹீரோவோட ஆம்புலன்ஸ மடக்க பாக்க, ஹீரோவும் ஆம்புலன்ஸ ஓட்ட முடியாம நேரா போய் அந்த பெட்ரோல் பம்ப்ல இடிச்சிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த ஏட்டையாவை கொன்னுட்டு அங்கிருந்த வயக்காட்டிலே வச்சு எஸ்ஐய துடிக்க துடிக்க போட்டு தள்ளிட்டு அவரும் மயங்கிடுறாரு. மறுநாள் இன்ஸ்பெக்டர் அங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன ஆம்புலன்ஸ்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோயினை சுட்டு கொன்னுட்டு வயக்காட்டுல இருக்க ஹீரோவையும் சுட்டு கொல்ல பாக்குறாரு. அவரோட துப்பாக்கியில குண்டு இல்லாம போயிருது. அதனால இங்க பாருடா, இதோட உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை முடிஞ்சது, இதுக்கு மேலேயே நீ உயிரோட இருந்தினா என்ன தேடி வா
அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அப்படியே பறந்து போயிடுது. அந்த இன்ஸ்பெக்டரும் ரிட்டையர் ஆகிட்டு அவர் பண்ண பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு ஒரு சர்ச் ஃபாதராக மாறிடுறாரு. அப்புறம் அவரை டிவியில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி சார் ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சர்ச் ஃபாதராக மாறி எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை இப்படி மாற தூண்டினது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு ஹீரோ அவங்க டீமை கொன்னதை பத்தி அவங்க கிட்ட சொல்லி, நாங்க எத்தனையோ கேஸ் சால்வ் பண்ணிருக்கோம், ஆனா அந்த பையனோட கேஸ் கொஞ்சம் வித்தியாசமானது, அதனால நான் அவனை அப்படியே பொழைச்சு போடா அப்படின்னு விட்டுட்டேன். இந்த உலகத்திலேயே மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை என்ன இருந்துற போது அப்படின்னு ஏதோ ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் டிவியில பார்த்த ஹீரோ கையில ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை தேடி சர்ச்சுக்கு வராரு. அங்க பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் மியூசிக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்த உடனே பசங்களை அனுப்பிட்டு ஹீரோவை உக்கார வச்சு அவருக்கு காஃபி ஊத்தி கொடுத்துட்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா, இதுக்கு மேல என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி நல்லவ மாதிரி பேச கடுப்பான ஹீரோ அங்கேயே வச்சு அவரை சுட்டு கொன்னுட்டு நடந்து போறாரு. அப்போ அந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒன்னு கூடி ஹீரோவை பென்சில்ல கழுத்துல குத்தி அவரை காயப்படுத்திட்டு அதுல ஒருத்தன் ஹீரோவோட கன் எடுத்து அவரையே சுட்டு கொன்னுடுறான். அப்புறம் ஹீரோவோ ஹீரோயினும் சொர்க்கத்துல ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட் மீ.